இதுக்குள்ள நமக்கு தேவையான நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இது என்னன்னா, இது நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வலையை வச்சு நம்ம இந்த மீன் பிடிக்கலாம். ஒருவேளை நாம் மீன் பிடிச்சேன்னு சொன்னால் நம்மளை உயிர் என் உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த வலையும் ஒரு காரணமாக இருக்கும். வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம், வேற இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கப்படுறேன். இந்த போத்தில் நான் தண்ணியை நிறுத்தினா நான் கிட்டத்தட்ட வடக்குலேருந்து கிழக்கு போறதுக்கு அப்படி கிழக்கு போக எல்லாத்தையும் தெற்குல போறேன். இந்த போத்தில் நான் தண்ணி எடுத்தேன்னா எனக்கு தண்ணி உயிர் வாடுறதுக்கு இந்த தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். இந்த போத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பேக்கு போட போகிறேன், போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு எதுக்குமே தேவைப்படாது, அதனால இந்த பிரஷ் எங்களுக்கு தேவையில்ல. நான் தூக்கி எறியப்படுறேன். இந்த கப்பலுக்குள்ள தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்க போறேன். இந்த இடத்துல நாம தங்குறோம்னு சொன்னா ரொம்பவும் இருட்டா இருக்கு, ஆபத்தான இடம் மாதிரி இருக்கு. அதனால இந்த கப்பல்ல பெரிய பாகத்துல வேற பக்கம் அந்த பக்கத்துல ஏதாச்சும் பெரிய ஒரு இடம் இருக்கான்னு பார்ப்போம். நாங்க தங்குறதுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்ப்போம். வாங்க இருப்போம், காட்டுல போயிட்டு ஒரு தடியை வெட்டி வந்து ஒரு கம்பளை என்னுடைய கத்தியை கட்டி நான் இந்த கடற்கரையில் நான் மீன் பிடிக்க போறேன். வாங்க போறோம். Thank you.
என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, கமெண்ட் செக்ஷன்ல பண்றாங்க. அதான் என்னோட தேங்க்ஸ்க்காக இந்த தேங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்கிட்டு அவங்க கிட்ட பண்ணிட்டு